இப்போ கதை நேரம். கதை கேட்கலாமா? கேட்கலாமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதையோட பேர் யோசிக்காத விவசாயி. எதையும் யோசிக்காமல் ஒரு விவசாயி என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் வீட்டில் இருந்த கோழிகளை புறாத்தியும் ஒரு நரி தினமும் பிடிச்சி பிடிச்சி எலும்பில் கூட மிச்சமில்லாமல் சாப்பிட்றமா. அந்த கோவத்தில் அந்த விவசாயி அதை பழிவாங்க நினச்சாராம். அதனால் நைட்டு ஃபுல்லாக அதுக்காக காத்திருந்து காலையில் அந்த நரி வந்ததும் ஒரு சாக்குப்பையில் அதை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாராம். சரி, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விவசாயிக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வந்ததாம். உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு துணியில் மண்ணெண்ணில் நினச்சி அந்த துணியை அதோடய வாலில் ஃபுல்லாக சுற்றி நெருப்பு வச்சு, ஓடி போயிரு, இனிமேலும் என் வீட்டு பக்கம் வராத, என் கோழிகளாம் டெய்லி பிடிச்சி சாப்பிட்றியா என்ன, இனிமேல் பட்டு வந்தினா இன்னும் நிறையா வச்சுட்ருவேன், இதோட ஓடிடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாரு. உடனே செய்வதறியாமல் வழி தாங்க முடியாத பயத்தில் ஓடின நரி என்ன பண்ணுச்சுன்னா, அவரோட நெல் வயலுக்குள்ளே பூந்துருது. ஒரு பக்கம் நெற்கதிர்கள் விளைஞ்சு போயிருக்க, இன்னொரு பக்கம் நெல் குவியர்கள் குமிஞ்சு இருக்க, எல்லாத்துக்கும் நடுவில் இந்த நரி ஓட வயல்களும் நெல் குவியல்களும் சேர்ந்து எரிய பல ஏக்கர் முழுவதும் நெருப்பு பரவி புறக்கறி சாம்பலாயிருது. விவசாயி யோசிக்காமல் செஞ்சதுனால அவருக்கு தான் பல ரூபாய்க்கு மேலே நஷ்டம். அதனால் பிறரை பழிவாங்கும் போது முதலில் நம்ம யோசி செய்யணும். பிறரை பழிவாங்கும் போது முதலில் தனக்கு துன்பம் வராமல் கவனித்து கொள்ள வேண்டும்.